அவரும் இது அகற்ற முடியாது, அது தொடரும், ஆனால் மாற்று வழி தரலாம் சொல்லியிருக்கிறார். நாங்கள் தொடர்பில் எங்களோட பழைய மாணவ கூட காத்தோம், ஆனால் எங்களுக்கு அந்த முடிவில் திருப்தி இல்லை. நிச்சயமாக அந்த பாடசாலை மைதான வளாகத்தில் அது அமைக்கப்படுவது எங்களுக்கு பூர்ணமாக திருப்தி இல்லை. அது நிச்சயமாக மைதான செயற்பாடுகளுக்கு இடையூறாக இருக்கிறதுதான் பழைய மாணவர் தான் நிலைப்பாடு. நிர்வாகம் இப்ப அப்படி சொன்னாலும் நிச்சயமாக அந்த பெரு விளையாட்டுகளுக்கு அந்த இடத்துல அந்த கட்டணம் இருக்கிறது இடையூறு. அதே நேரம் பாடசால் நிர்வாகத்தின் கோரிக்கை நான் ஏற்க மாட்டோம் என்றால் 1, 2, 3 4வது பில்டிங், ஒவ்வொரு பில்டிங்கும் இப்படித்தான் சொல்லி சொல்லி 4வது பில்டிங் வந்துட்டு நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக் கொள்ள மாட்டோம். நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு தாரு. நாங்கள் ஏற்கனவே பாடத்தால் இருந்திருப்போம், எங்களோட வலைக்கல்வி பணிமனையாக கூட நேரில் கலைச்சி நாங்கள் ஸ்கூலில் வச்சு அவையில் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். நேற்று அதுக்கு பிறகுதான் நாங்கள் கடுத மூலம் இது சம்மந்தப்பட்ட மாகாண சபைக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அவரை வர எதிர்பார்த்து தான் நாங்கள் உண்ணாவிரத போட்டதில் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த கடிதத்தின் பலனாக தான் அந்த வடமாங்கன சபை உறுப்பினர்களோட செந்தில்நாள் மயூரன் அவர்கள் வந்திருக்கிறார். இதே போன்று என்னுடைய ஏரியா சத்தியா சொல்றதுக்கு இருந்துச்சு හැබැයි මේකයි දැන් රජයේ අනුමත ගොඩනැගිල්ලක් ගහන්නේ. හරිද? එතකොට ඒකට ඔයගොල්ලන්ට වාර්ණ නියෝගයක් ගන්න ඕනේ. එහෙනම් අර අධිකරණය කියලා. ඒක නවත්තන්න නේද? තේරුණා? මොකද අර්සංගතුන්ගේ බිල්ඩින් අර්සංගතුන්ගේ බිල්ඩින් වල කඩපුලද? இந்த බිල්ඩින් එක ඉම්පෝටන්ට් சொன்னா நீங்க வந்து நீதிமன்றத்துல கலந்துகொண்டு நீதிமன்றத்துல அனுமதி வேணும்னா அதை பண்றதுக்கு ஆர்டர் எடுக்கணும். கட்டி இல்ல இருக்கு. பவுனியா நெல்லுக்குளம் கலைமகம் மகாத்தியத்துடைய பழைய மாணவர் சகாக்கியனால் இன்றைய அவனுடைய பாடசாலை மைதானத்தில் பலருடைய எதிர்ப்பையும் மீறி நிர்மாணிக்கப்பட்டு வரும் அதிபர்களுடைய அகற்றி வேறு இடத்தில் அமைக்க கோரியும் 5 அம்ச கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தியும் இன்று ஒரு உணர்வு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய பாடசாலையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அண்மையில் இந்த அண்மை பாடசாலை அறிஞர் பாடசாலை என்பதற்காக ஒரு பாடசாலை வவுனியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட முதல் பாடசாலையாகும். மொத்தம் 4 பாடசாலைகள் வவுனியா மாவட்டத்தில், அதில் ஒரு பாடசாலையாக எங்களுடைய பாடசாலை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடசாலையில் தற்போது அதிபர் விருது ஒன்று கட்டப்பட்டு வருகின்றது. அது பாடசாலை மைதானத்தில் மைதான வளாகத்தில் கட்டப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் மைதான செயற்பாடுகள் கல்வித்துறைக்கு ஈடாக இருக்கின்ற இன்னொரு விளையாட்டுத்துறையை குழப்புகின்ற வகையில் இந்த மைதான செயற்பாடுகளுக்கு
இடையூறாக நம்ம அணிவகுப்பு கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆரம்பம் தொட்டி நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போவதும் அவர்கள் நிர்வாக ரீதியாக பாடசாலைக்குள் அகற் கட்டுப்படுத்தப்பட்டார்கள். அந்த வகையில் பழைய மாணவர்களாகிய நாம் இன்று அது தொடர்பிலாக உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கிறோம். 5 அம்ச கோரிக்கைகளுடன், அதாவது பாடசாலை மைதான வளாகத்தில் அமைக்கப்பட்டு வரும் அதிக உறுதி அகற்றப்பட்டு வேறிடத்தில் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு 1வது கோரிக்கை. 2வதாக, இந்த அண்மை பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்திற்காக பாடசாலைக்கு வருகின்ற நிதியானது பூரணமாக பயன்படுத்தப்பட வேண்டும். அற்ப காரணங்களுக்காக அந்த நிதியானது திரும்பிச் செல்லக்கூடாது. பாடசாலை நிர்வாகம் எங்களுடைய இந்த எதிர்ப்பு அதே போன்று இந்த எங்களுடைய நடவடிக்கைகளை காரணம் காட்டி எக்காரணம் கொண்டு அந்த நிதியை செலவழிக்காது திரும்ப விடக்கூடாது என்கின்ற 2வது முன்னாடியாக எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கம், 10 இடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இருக்கின்ற இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கம் கலைக்கப்பட்டு சகல பெற்றோர்களையும் ஒன்றிணைத்து புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் நீதியான முறையில். அதே போன்று 4வதாக, எங்களுடைய பழைய மாணவர் சங்கம், பாடசாலை நிர்வாகம் இருக்கின்ற பழைய மாணவர் சங்கத்தை இயங்க விடுவதில்லை. அந்த வகையில் புதிதாக பழைய மாணவர் சங்கத்தையும் நாங்கள் இன்றிலிருந்து சரியாக 15 நாட்களுக்குள் ஒன்று கூட்டி அந்த நிர்வாக தெரிவித்தம் பெற பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த 4வது கோரிக்கை. அதே போன்று இந்த எங்களுடைய இந்த விடயத்தில் வந்து மைதானத்தில் அமைக்கப்பட்டு வருகின்ற அறிவர் உறுதி அகற்ற சம்பந்தமாக ஆரம்பத்தில் இருந்தே பாடசாலையை சேர்ந்த பல ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்களுக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள். இன்று அவர்கள் இடத்தில் இல்லை. காரணம், அவர்கள் வந்து நிர்வாக ரீதியாக பல சிக்கல்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் நேற்று வரை. அந்த வகையில் 5வது கோரிக்கையாக அவர்களுக்கு நிர்வாக ரீதியாக எந்த விடயத்தில் எந்த அழுத்தமும் தெரிவிக்கக்கூடாது என்கின்ற அந்த 5 கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி நாங்கள் இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். இதற்கு அனைவருடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிற்கிறோம்.